தெரியாததை ஒருபோதும் சொல்லாதவர், தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் தான் அறிந்ததான் அனைத்தையும் ஒரு குருவானவர் சிஷ்யனுக்கு உபதேசித்து விடுவார் என்று பார்த்தோம். அதோடு சேர்த்து சாமான்யமான வாத்தியார்மார்கள் பண்ணக்கூடிய இன்னொன்றை அவர் பண்ண மாட்டார் என்பதையும் சொல்ல வேண்டும். அதாவது, தமக்கு தெரியாத எதையும் தெரிந்த மாதிரி ஜோடித்து சொல்ல மாட்டார். சாதாரணமாக ஒரு மாணவன் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லி தரும்படி கேட்டால் தெரியாத வாத்தியாருக்கு தெரியாது என்று சொல்லி கொள்ள லஜ்ஜையாக இருக்கலாம். அதனால் அவர் எதையாவது புத்திஜாலம், வார்த்தை ஜாலம் பண்ணி சொல்லிவிடலாம். உபனிஷத் காட்டுகிற குரு இப்படி செய்பவர் அல்ல. சிஷ்யனுக்கு சத்தியம் வத சொல்லி தருகிற அவர் சத்தியசந்தராகவே வாழ்க்கையில் இருப்பார். அதனால் தெரியாதப்பா இந்த விஷயம், இந்த விஷயம் இன்னாருக்கு தெரியும், அவர்கிட்ட போப்பா என்று அனுப்பி வைப்பார். பிரஷ்னோபனிஷத் முடிவை சொன்னேன், ஆரம்பத்தையும் சொன்னேன். அதில் முடிவு பாகத்தின் ஆரம்பத்தில் இப்போது திருஷ்டாந்தம் காட்டுகிறேன். கோஷல தேசத்து ராஜகுமாரன் ஒருத்தன், ஹிரண்யநாபன் என்று பெயர். அவன் சுகேஷர் என்ற ரிஷியிடம் கற்றுக்கொள்ள வருகிறான். அந்த சுகேஷர் யார் என்றால், பிப்பலாத மகர்ஷியிடம் 6 பெரியவர்கள் ஆத்ம வித்தியை தெரிந்து கொள்ள வந்தார்கள். ஆளுக்கு ஒரு கேள்வி பிரஷ்னம் கேட்டு அதற்கு அவர் பதில் சொல்வதுதான் பிரஷ்னோபனிஷத் என்றேன் ஒல்லியோ. அந்த 6 பேரில் இந்த சுகேஷரும் ஒருத்தர். அவர்தான் கடைசியான 6வது கேள்வி கேட்டவர். இதற்கு முற்காலத்தில் இதே கேள்வியை அவரிடமே கேட்கத்தான் கோஷல ராஜகுமாரன் போனது. என்ன கேள்வி என்றால், ஒரு ஜீவனுக்கு 16 அம்சங்கள் உண்டு. இவற்றை கலைகள் என்பார்கள். சந்திரனுக்கு கலைகள் இருப்பதாக எல்லோரும் சொல்கிறோம். பிறைச்சந்திரனை சந்திரகலை என்கிறோம். அப்படி 16 கலைகளோடு கூடினவன் ஜீவன் சோடஷ கலா புருஷன் என்று சொல்வது. அந்த சமாச்சாரமாகவே கோஷல ராஜகுமாரன் சுகேஷரிடம் கேட்டான். அப்போது அது அவருக்கு தெரியாது. தெரியாததால் தான் பிற்பாடு பிப்பலாதரிடம் கேள்வி கேட்க வந்தார். ஏதாவது 16 கல்பித்து சொல்லி தத்வார்த்தம் என்று பொய்ப்பந்தல் போட்டு அந்த ராஜகுமாரனை அவர் அனுப்பியிருக்கலாம். ஒரு ராஜகுமாரனே வந்து கேட்கிறான் என்றால் அது ஒரு பெருமை. அதோடு அவன் நிறைய சம்பாவனை சௌகரியங்களும் பண்ணி தரக்கூடியவன். ஆனாலும் பூர்வ கால குருமார் ரொம்பவும் நேர்மை உள்ளவர்களானபடியால் இவர் அவனிடம் தமக்கு தெரியாது என்று உள்ளதை உள்ளபடி சொன்னார். அவனுக்கு நம்பிக்கைப்படவில்லை. உபனிஷத்தில் நேராக அப்படி சொல்லி இருக்கவில்லை. ஆனால் ஆச்சாரியால் பாஷ்யத்தில் சேர்த்திருக்கிறார். அப்படி சேர்த்தால்தான் அப்புறம் வரும் உபனிஷத் வாக்கியத்திற்கு பொருத்தமாக லிங்க் உண்டாகிறது. இவர் எங்கேயாவது அறியாதவராக இருப்பாரா என்று ராஜபுத்திரன் சந்தேகப்பட்டான். எனக்குத்தான் யோகியதை போதாதோ என்னவோ, அப்படி குற்றம் காட்டாமல் தம்மையே குறைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ என்று நினைத்தான். அவரிடமே சொல்லவும் சொன்னான். அதற்கு மேல் அவர் அவனிடம், எனக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருந்தா உன்னிடம் ஏன் சொல்லாமல் இருக்க போகிறேன் என்று கேட்கிறார். முன்னே சிஷ்யன் ஸ்வேதகேதுவாயால் நாம் அவனுடைய குருமார்கள் பற்றி கேட்ட வாசகமே இங்கே நேராக ஒரு குருவாயால் வருகிறது. இப்படி சொன்ன விட்டு அவர் தனக்கு தெரியாததை தெரிந்ததாக காட்டி போதனை என்று பண்ணுவது எப்பேற்பட்ட பாபம் என்று அவனுக்கு சொல்கிறார். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்பதோடு நாம் நிறுத்தி கொள்கிறோம். உபனிஷத்தோ இங்கே அந்த வாயால் அதைவிட ரொம்ப பயங்கரமாக சொல்லியிருக்கிறது. பொய்யாக உபதேசம் என்று ஒன்று செய்கிறவன் ஒரு மரம் வேரோடு காய்ந்து போய் நசித்து விடுகிற மாதிரி நசித்தே போய் விடுவான் என்று சொல்கிறார். அவன் இகம் பரம் இரண்டையும் இழந்து நாசமடைவான் என்று இதற்கு அர்த்தம் என்று ஆச்சாரிய பாஷ்யம். இந்த உபாக்கியானத்திலிருந்து 2 முடிவுகள் கூறப்படுகின்றன என்று ஆச்சாரியால் காட்டுகிறார். ஒன்று, யோகியதை உள்ளவன் மரியாதை முறைப்படி வந்து கேட்டால் தெரிந்தவன் சொல்லிக் கொடுத்தே ஆகணும் என்பது. இன்னொன்று, தெரியாதவன் ஒரு காலும் தெரிந்ததாக பொய் பண்ணிவிடக்கூடாது என்பது. ஒரு காலும் ஒரு நிலையிலும் சர்வாஸ்யபி அவஸ்தேஷு என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். அப்படி குரு லட்சணம் தெரிந்த சர்வத்தையும் கற்றுக் கொடுக்கணும். தெரியாத ஒன்றை கூட தெரிந்த மாதிரி கற்றுக் கொடுத்து விடக்கூடாது என்றே உபனிஷத் காட்டும் குருமார்கள் இருந்திருக்கிறார்கள்.
குருஸ்தானத்திலிருந்து அந்த பெரியவர் சுகேஷர் அவருடைய விஷய ஞானம் போதாமையை நிச்சயப்படுத்தினவுடன் அந்த கோசலராஜ புத்திரன் வாயை மூடிக்கொண்டு ரத்தத்தில் ஏறி கொண்டு போய்விட்டான். வாயை மூடிக்கொண்டு என்பதற்கு ஆச்சாரியால் பிரீடித்த என்று காரணம் காட்டியிருக்கிறார். அப்படியென்றால் வெட்கமுற்றவனாக அந்த வெட்கத்தினால் வாய் பேசாதவனாகி போய்விட்டான் என்று அர்த்தம். இவருக்கு தெரியவில்லை என்றால் அவன் வெட்கப்படுவானேன்? பாவம், ஒரு பெரியவர், எத்தனையோ தெரிந்தவர், ஏதோ கொஞ்சம் அவருக்கு தெரியவில்லை. தெரியாததை போய் அவரிடம் கேட்டு அவ்வளவு பெரியவர் தம்முடைய அறியாமையை வாய்விட்டு சொல்லிக் கொள்ளும்படி செய்துவிட்டோமே, இது மரியாதை பண்பாகாதே என்று வெட்கப்பட்டிருக்கலாம். இவன் கேட்டதில் அவர் ஒன்றும் எம்பாரஸ் ஆகிவிடவில்லை. ஆகாததால் தான் அவரே அப்புறம் பிப்பலாதரிடம் இந்த சம்பவத்தை சகஜமாக சொல்லி அந்த சோடச கலா விஷயம் பற்றி கேட்கிறார். ஆனாலும் அவனுக்கு தான் அப்படி அவரை கேட்டிருக்கப்படாது என்று தோன்றி செய்யப்படாததை செய்தோமே என்பதில் வெட்கம் உண்டாகியிருக்கலாம்.